நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. என்ன ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாமாயில் ஏற்றுமதிக்கு தடை நீக்கி இருக்காங்க. நம்ம இந்தோனேஷியா வந்து ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா, உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு பாமாயில் ஏற்றுமதி தடை போட்டாங்க. இது வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியே சொல்லலாம். ஏற்கனவே வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை காரணமாக சன்ஃப்ளவர் ஆயில் இறக்குமதியிலையும் தாக்கம் இருந்துச்சு. பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையெல்லாம் தாறுமாறாக ஏறிட்டு இருந்துச்சு. சமையல் எண்ணெய் விலையும் பார்த்தீங்கன்னா உச்சம் தொற்றுருக்கு. இந்த நிலையில் இந்தோனேஷியா என்ன பண்ணாங்கன்னா, பாமாயில் ஏற்றுமதிக்கு தடை போட்டாங்க. இது வந்து இன்னும் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. இந்த நிலையில் தான் இப்போ இந்தோனேஷிய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, May 23 முதல் பாமாயில் தடையை நீக்கியிருக்காங்க. ஸோ பாமாயில் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தோனேஷியாவின் தடை நீக்க அறிவிப்பினால சமையல் எண்ணெய் விலையை பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப்னே கொடுக்கலாம் சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவின் 60% எண்ணெய் விகிதமானது இறக்குமதி மூலமாக தான் சரி பண்ணுறாங்க. இப்போ அந்த இறக்குமதிக்கும் ப்ராப்ளம் ஆனதுனால தான் இப்போ சமையல் எண்ணெய் விலையை பார்த்தீங்கன்னா கிடுக்கிட்டு ஏறி இருக்கு. ஸோ இனி வரப்போகிற காலங்களில் சமையல் எண்ணெய் விலை குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.